அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் குருவருளையும் திருவருளையும் வணங்கி இந்த நிகழ்விற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். அன்பர்களே, சென்ற வாரம் முதல் இந்த ஞான அமுதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தெய்வமணி மாலை இந்த நூலை 8 வயதில் எழுதியிருக்கிறார் வள்ளல் பெருமான். அருட்பிரகாச வள்ளலார் 8 வயதில் சென்னை கந்தகோட்டத்தில் உள்ள அந்த கந்தசாமி திருக்கோயில்னா பெயர் அதுக்கு, அதை திருக்கோயிலை கந்த கோட்டம் என்று பெயர் வைத்தவரும் வள்ளல் பெருமான் தான். அந்த முருகனுடைய அருள் பெற்று பாடுகிறார் 31 பாடல்கள். அதில் சென்ற வாரம் முதல் பாடலை சொன்னோம், நலமோங்க செய்யும் நாயகன். யாரு? ஆறுமுக பெருமான் முருகன் தான். நலம் ஓங்க செய்யும் நாயகன், அது முதல் பாடல். அந்த முதல் பாடல்ல என்ன சொன்னோம்? ஓங்கு ஓங்கு என்று ஒரு திரு ஓங்கு புண்ணிய செயல் ஓங்கு அன்பருள் திரள் ஓங்கு செல்வம் ஓங்க செறி ஓங்க அறி ஓங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறு ஓங்கு செங்க மல மலர் ஓங்கு வளம் ஓங்க வளர் கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெள்ள முத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உரு ஓங்கும் உணர்வி நிறை ஒளி ஓங்கி ஓங்குமையில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிருக்கும் உற ஓங்கும் நின்பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க உயிகின்ற நாள் எந்த நாள் தரு ஓங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இப்படி மனமுருகி பாடுகிறார் அருட்பிரகாச வள்ளலார். எத்தனை வயதில் பாடியவர் எண்ணி பாருங்கள், 8 வயதில். எப்படி ஞான சம்பந்தர் அந்த பால் மணமாறா பசுமையான அந்த இளம் பஞ்சு உள்ளத்திலிருந்து பாடினார் அல்லவா தோடுடைய செவீரன், அது மாதிரி இவர் பாடுகிறார். முதல் பாடலிலேயே ஒரே பாடல்ல 16 வரி, அந்த 16 வரியில 23 முறை ஓங்குக 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 என்கிறார். நம் வாழ்க்கையிலே நாம் உயர்ந்தோங்கி இருக்க வேண்டும், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பார் அல்லவா தெய்வ புலவர் திருவள்ளுவர் தாத்தா. அதுபோல ஓங்குக ஓங்குக திரு ஓங்கு புண், அந்த இதுக்கு விளக்கம் சென்ற வாரம் சொல்லிட்டேன், ஒரு தொடர்ச்சிக்காக இதை சொன்னேன். இது முதல் பாடல். இதுக்கு இப்ப 2வது பாடலை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். தீயவர் தொடர்பு அறுக்கும் தூயவர்ங்கிறார். அப்ப நல்லவன் யாரு கெட்டவன் யாரு? நல்லவன் யார் என்பதை அடையாளப்படுத்தினால் அது அல்லாதவன் கெட்டவன் என்று சொல்லவிடலாம். அல்லது கெட்டவனுக்கு இன்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கும், இவன் தான் கெட்டவன் என்று சொன்னால் இந்த குணங்கள் அல்லாத நல்ல குணங்களை உடைய நாயகன் என்று மற்றவர்களை வாய்ப்படுத்தி விடலாம். வள்ளல் பெருமான் அருமையாக ஒரு பாடலை பாடுகிறார். என்ன பாட்டு தெரியுமா? சாதாரண பாட்டு இல்லை, அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், 8 வயது.
பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசுவேது பாசமேது பக்தி ஏது அடைகின்ற முக்தி ஏது அருளேது பாவம் ஏது வரம் பாவ புண்ணியங்கள் ஏது வரம் ஏது தவமேது விரதமேது ஒன்று நிலை மனம் விரும்பு உணவு உண்டு நல்வத்திரம் அணிந்து மட மாதிரதமை நாடி நறுமலர் சூடி முளையொட்டு நறுமலர் சூடி விளையாடி மேல்கர மேப விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கைகண்ட பலன் என்னும் கயவரை கூடாது அருள் தர மேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே மெய்யன்பர்களே எண்ணி பாருங்கள் 8 வயதில் 16 வரிகளை எப்படி பாடுகிறார் ஒரு தீயவனை அப்படியே உருப்படுத்தி தீயவர் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய குணநலன்கள் என்ன எப்படிப்பட்டவர்கள் தீயவர்கள் என்பதை பட்டியலிட்டு காட்டுகின்றார் அருள் பிரகாச வள்ளலார் என்ன அருமையான பாடல் அப்பா நல்லவையாறு தீயவையாறு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் நல்லவனை சொல்லல இந்த 2வது பாடல்லே சொல்றது முதல்ல தீயவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் தீயவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் அவருடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனாலதான் திருட்டை கண்டாலும் பயப்படுறோம் தீயவனை கண்டாலும் பயப்படுறோம் ஏன் தீயவன் தானே அந்த திருட்டு தொழிலும் செய்யறவன் ஆக தீயவர்களை கண்டால் அது அந்த பொல்லாதவரை கண்டால் அவன் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சொல்லுவாங்கல்ல அவை பாட்டி அது போல இங்கே நல்ல குணங்களை உடையவன் நான் தான் சொல்லுவான் தீய குணங்கள் யாருங்க பரமேது நான் நேரடியா காலம் கருதி பாடல் பெரிய பாடல் ஆனால் அதுக்கு அப்படியே விளக்கம் சொல்லிட்டு சொல்லிடுறேன் பரமேது பரம்னா என்ன கடவுள் யா கடவுளாவது ஒன்னாவது யாரும் கிடையாது நான் தான் கடவுள் யாரு ஆணவம் மிக்கவன் சொல்லி கொள்ளுது பரம் ஏது நான் பாடல்ல ஒரு பாடல் பாடின பாத்தீங்களா ஜோதி 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 சுயம் எது ஜோதி சுயமா இருந்தது ஜோதி 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 பரம் பரம் பரமசிவனை எம்பெருமானை குறிக்கக்கூடியது இங்கே பரம் ஏது கடவுளாவது ஒன்னாவது பரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது நல்வினையாவது தீவினையாவது நான் விரும்புறபடி செய்வேன் நான் செய்யறதுதான் சட்டம் என்கிற ஆணவம் மிக்கவன் தானே கெட்டவனா இருப்பான் அவன் என்ன சொல்லுவான் கடவுளும் கிடையாது வினை செய்யும் பயனேது நல்வினை தீவினை அதனுடைய பயன்களாக எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை வினை செய்யும் பயன் ஏது பதி ஏது பசு ஏது பாசம் ஏது பதி பசு பாசம் மூன்றும் வணங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு ரே அப்படின்னு சொல்லிட்டு போறவருக்கு அல்ல அவன் தானே கெட்டவனா இருப்பான் பாருங்க அடுத்தது சொல்ற பதி ஏது பசு ஏது பாசம் ஏது அந்த இடத்துல பதினா இறைவன் பசுனா உயிர் ஆன்மாக்கள் மனித உயிர்கள் அப்புறம் பாசம் பதி பசு பாசம் அந்த அன்பு அந்த பாசம் தான் மேலிடுவது ஆக பதி இறைவன் பசு ஆன்மா பாசம் அந்த உயிர் அந்த உயிர் மீது செலுத்துகின்ற அன்பு ஆக பதி ஏது பசு ஏது பாசம் ஏது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாவ புண்ணி அருள் ஏது அருளாவது ஒன்னாவது அன்புதான் அன்புயின் குழவி அருள் என்பார் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தாத்தா எப்படி அன்புயின் அருளின் குழவி அன்புதான் அருள் என்கிற குழந்தையை பெற்று தருகிறதா இன்னொரு இடத்துல திருவள்ளுவர் சொல்லுவார் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு என்பார் அன்புதான் ஆர்வத்தை பெற்றெடுக்கிறதா ஆர்வம் நட்பை பெற்றெடுக்கிறதா அப்ப நட்புக்கு பாட்டி யாரு நட்புக்கு உடன் தாய் ஆர்வம் நட்புக்கு பாட்டி அன்பு பாருங்க நட்புக்கு இலக்கணம் சொல்கிறார் திருவள்ளுவர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை ஆர்வம் உடைமைங்கிறார் வெறும் ஆர்வம் சொல்லல ஆர்வம் என்கிற செல்வம் நீங்க இப்ப நல்லா பாருங்க அன்பொழுக பேசுகிறவர்கள் எல்லாரிடமும் நல்லா பேசுவாங்க
அவங்கள்ட்ட ஒரு ஆர்வம் இருக்கும், ஏன் எதிராளியோட நல்ல பேசி அவர்கள் மனத்தை கவரக்கூடிய வகையில் பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொன்னா பேசுவது மட்டுமல்ல, அவர்களுடைய முக பாவனை பண்பு எல்லாம் சேர்ந்ததுதான் அன்பு. ஆக அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு, எல்லா சிறப்புகளிலும் உயர்ந்தது நட்பு. அது சொல்லுகிறார். இங்கே நினைத்து பாருங்கள், அருள் அப்ப அன்பினுடைய முதிர்ச்சி தான் அருள். அன்பு தொடர்புடையாரிடத்தில் காட்டுவது, தொடர்புடையார் அல்லாதவர்களிடமும் காட்டுகின்ற அன்பு இரக்கம்தான் அருள். ஆனா இறைவன் அருள் புரியும்தான், இறைவனுக்கு எல்லாரும் ஒன்றுதான், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் ஒன்றுதான். படைத்த உயிர்கள் பக்குவமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் இறைவன் மிகுந்த அக்கறை உடையவன். ஏன்னா அவன் படைத்த உயிர்கள் அல்லவா, அதான் சொல்லுவாங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க. நினைத்து பாருங்கள். ஆக பாவ புண்ணியங்கள் ஏது, பாவ புண்ணியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை, சொல்றது யாரு அந்த தீயவன். வரம் ஏது, சாமியோட வரமாவது ஒன்னாவது, எனக்கு வரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. தவம் ஏது, தவத்திலையும் கிடையாது. விரதம் ஏது, ஏன் விரதம் இருக்கணும், விரதம் இருப்பது சயின்டிபிக்காவே நல்லது. ஒரு மாசத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் விரதம் இருப்பாங்க, அது எதுக்கு, இந்த வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு. நம்ம வாய் எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இரு நேர உணவு மூன்று நேர உணவும்பாங்க. இந்த மூன்று நேரத்துக்கு அப்புறம் இடைப்பட்டாலும் அங்கங்க போற இடத்துல வைக்கிற இடத்துல வந்து இதுல எது எவ்வளவோ நம்ம சாப்பிடுறோம். அப்போ அது வந்து கூடாது. எப்ப குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த உணவை அருந்த வேண்டும். அருந்தியது அற்றது போற்றி உணின், யார் சொல்ற, மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். சாப்பிட்ட உணவு செரித்ததா என்று பார்த்து பின்னர் சாப்பிட்டால் அங்கே அவன் மருத்துவரை நாட வேண்டிய தேவையில்லை என்று அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தவும் நஞ்சு என்பதை திருவள்ளுவர் தாத்தா மிக அருமையாக சொல்லுகிறார். ஆக விரதமாவது ஒன்னாவது, நான் விரதமும் இருக்க மாட்டேன், ஒன்றும் இல்லை, எதுவும் கிடையாது. மனம் விரும்பு உணவு உண்டு, என் இஷ்டப்படி நான் எது வேணாலும் சாப்பிடுவேன். சொல்ற மாதிரி யாரு, அப்படி யாரா இருப்பா, யார் சொன்னது, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். மூத்தோர் சொல் வார்த்தையை கேட்காதவன் தருதலையும்போ, ஐயோ அவன் ஒண்ணு உருப்பிட மாட்டான்னு அம்மா அப்பெல்லாம் திட்டுவாங்க, ஏன் அவன் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கானே பாருங்க. அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏது ஒன்றும் இல்லை, மனம் விரும்பு உணவு உண்டு, ஏ இஷ்டப்படி நான் சாப்பிடுவேன். மனம் விரும்பு உணவு உண்டு, நல் வத்திரம் அணிந்து, நல்ல ஷோக்கா ட்ரெஸ் பண்ணி நல்ல ஆடைகளை இந்த ஸ்டைலா இருக்காங்க. அம்மாங்க சில பேர் கல்வி அறிவு இருக்காது, ஆனால் உடையில மட்டும் ரொம்ப படோடவமா இருப்பாங்க. அதைத்தான் அது அது புற அழகு அக அழகு என்பார்கள். புற அழகில் மட்டும் இருந்தால் போதாது, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் கல்வி அழகே அழகு, அது பாடல். குஞ்சின்னா என்னத்தா, முடின்னு அர்த்தம், முடி நிறைய இருக்கே அழகா இருக்குன்னு அந்த பெண்களுக்கு அது மட்டும் போதுமா, பெண்ணை பத்தி சொல்றாரு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சில் நல்லம் யாம், நான் நல்லவன், டு மை கான்சியஸ்னஸ், மற்றவர்களுக்காக இல்ல, என்னுடைய ஆழ் மனத்திற்கு நான் நல்லவன், என்னுடைய மனசாட்சிப்படி நான் நல்லவன் ஒவ்வொருத்தரும் சொல்லணுமா, அப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகின்ற கல்வியை கற்ற கல்வி அழகே அழகு. நெஞ்சம் யாம் நல் நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் கல்வி அழகே அழகுங்கிறார். ஆக பாருங்க, வத்திரம் அணிந்து மரசர பாருங்க, வரம் விரதம் ஏது ஒன்றும் இல்லை, மன விரும்பு உணவு உண்டு, நல் வத்திரம் அணிந்து, வஸ்திரம்னா ஆடை, அங்க வஸ்திரம் வாங்க, அங்கத்தில் போடுகின்ற ஆடை அங்க வஸ்திரமாகுது. என்ன அங்கம் தானே, தோல்ல தோல்ல போடுவாங்க அல்லது இடுப்புல கட்டுவாங்க, அந்த இடுப்பிலேயோ தோளிலேயோ கட்டக்கூடிய அந்த துண்டுக்கு என்ன பேரு, அங்க வஸ்திரம். வஸ்திரம் என்றாலே ஆடை பாருங்க. நல் வத்திரம் அணிந்து, வள்ளலார் வந்து எப்பவுமே தூய தமிழ் சொல்ல பயன்படுத்துவார் முடிந்த அளவு. பெரும்பாலான இடங்கள்ல அவரே வந்து 18-ஆம் நூற்றாண்டு 19-ஆம் நூற்றாண்டுல இருக்கிறாரு. ஆக அந்த எல்லையில இருக்கிறதுனால அவர் சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல
வேற்று சொற்கள் வருது. இருந்தாலும் அதிகமான இடங்கள்ல நல்ல தமிழை பயன்படுத்துவார். அதனால வஸ்திரம்ங்கிறத வத்திரம் அணிந்து மட மாதர்தமை நாடிங்கிறார். அந்த இன்னும் இதா சொன்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அதாவது விடலை பிள்ளைகள் சைட் அடிக்க போகுதும்பாங்க காமன் வார்த்தையில சொல்லிட்டா. அவர்கள் அதாவது நங்கையரை தேடி செல்லும் நம்பிகள், நம்பிகள் நங்கையரை தேடி செல்கின்ற ஒரு பருவம், தவறு இல்லை. அந்த பருவ நிலையிலே அவர் என்ன சொன்ன பாருங்க, நல் வத்திரம் அணிந்து மட மாதர்தமை நாடி, மடனா இளமை மிக்க மாதர்களை நாடி நறுமலர் சூடி அவர்களுக்கு மலரை கொடுத்து விளையாடி மேல்கர மேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு, அந்த மாதிரி ஒரு தீய வழியில இருமண பெண் தீர்மாங்க அந்த இடத்துல. அதுதான் பொருள், பொருட்பெண் தீர்மாங்க, இருமண பெண்டீர் பொருட்பெண்டீர். இதெல்லாம் ஒரு காலத்துல அதிகமா இருந்தது, இப்ப எல்லாம் ஆல்மோஸ்ட் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, வள்ளலாறு 8 வயதுல பாடுகிற, யாரையெல்லாம் எண்ணி பாடுகிறான், அவர் வயதுதான் 8, அவருடைய ஞானத்திற்கு எல்லை ஒன்று இல்லை என்று நாம் சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க, மட மாதர்தமை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல்கர மேவ விட்டு முளை தொட்டு கலந்து அவரோடு மக கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம். எப்படி அந்த இருமண பெண்டீர் பொருட்பெண்டீர்பால் தன்னுடைய மனத்தை செலுத்தி பணத்தை செலுத்தி எல்லாத்தையும் இழந்து மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து அதுதாண்டா சுகம்னு இருக்கானே அவன் தான் சொல்றான், மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம், அதுதான் சுகம். கடவுளை வணங்குவதோ நண்பர்களை போற்றுவதோ அதெல்லாம் சுகம் அல்ல, கண்கண்ட சுகம் இதே கைகண்ட பலன், இதுதான் எனக்கு கிடைக்கிற பயன் பலன். கைகண்ட பலன்கள் கண்கண்ட சுகம் கைகண்ட பலன் என்னும் கயவ. இப்ப எத்தனை வரின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வரிகள்ல கயவனுடைய பட்டிய கயவனுடைய தன்மைகளை எல்லாம் பட்டியலிடுகின்றார் வள்ளல் பெருமான். எப்படி பரம் ஏது, வினை செய்யும் பயன் ஏது, பதி ஏது, பாசம் ஏது, பதி ஏது, பசு ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரம் ஏது, தவம் ஏது, விரதம் ஏது, ஒன்றும் இல்லை. இதுவரை ஏது ஏதுங்கிற எது என்ன என்னங்கிற பாருங்க, அதுவே எத்தனை பாருங்க, பரம் ஏது, வினை செய்யும் பயன் ஏது, பதி ஏது, பசு ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரம் ஏது, தவம் ஏது, ஒன்றுமில்லை, விரதம் ஏது, கிட்டத்தட்ட 13 ஏதுக்களை சொல்லுகிறார். இவ்வளவு இல்லை, அதெல்லாம் என்ன என்ன ஏது என்றால் என்ன என்று பொருள் சொல்லிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன நல்வத்திரம் அணிந்து மட மனம் விரும்பு உணவு உண்டு, நல்வத்திரம் அணிந்து மட மாதர்தமை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல்கர மேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கைகண்ட பலன் என்னும் கயவரை கூடாது என்னும் கயவரைங்கிறார் என்று சொல்லுகின்ற கயவரை கூடாது. அருள் தர மேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இந்த பாடல்ல நீங்க என்ன கவனிக்கணும்னா, நான் முதல்ல என்ன சொன்ன, தீயவர் தொடர்பு அறுக்கும் தூயவர். அப்ப அந்த தூயவர் யாரு, தீயவற்றை அறுத்து நல்லவர்களோடு நம்மை இணைக்கக்கூடிய தீய குணங்களை நம்மிடமிருந்து அகற்றி நம்மிடம் நற்குணங்களை நமக்கு அருளக்கூடிய வல்லமை ஆறுமுக பெருமானுக்கு உண்டு. அந்த ஆறுமுக பெருமான் தான் அதற்கு பொறுப்பு, அவர் அருளுவார் என்று அவரிடம் நம்மை திசை காட்டி வழிகாட்டி நெறிப்படுத்துகிறார் அல்லவா வள்ளல் பெருமான், அவரும் தூயவர். அதுதான் அது குரு, அது எது நம்மளுடைய தாய் குரு என்று சொல்லணும், தொட்டு நடத்திய குரு முதல் ஆதி குருன்னு சொல்லணும். தட்சிணாமூர்த்தியே ஆதி குரு தானே, அனைவருக்கும் குரு ஆதிதானே, ஆதி குரு. நினைத்து பாருங்கள், இந்த இடத்துல அப்படி வணங்கி அவர் என்ன சொல்றார் பாருங்க, கயவரை
இப்படிப்பட்ட ஒரு கயவன் நான் கயவரை கூடாது அருள். இந்த மாதிரி ஒரு கயவனோட நான் சேர்ந்திடக்கூடாது, என்னை சேராமல் இருப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. யாரிடம் வேண்டுகிறார்? கந்த கடவுள் முருகனிடம். அவருக்கு என்ன விளக்கம், என்ன அற்புதமான வரிகள் தெரியுமா? அது எப்பவுமே கடைசியில நாலு வரியில கந்த கோட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த கந்த கோட்டம் எங்க இருக்கிறது? சென்னையில இருக்கிறது, ஸ்பார்க் டவுன், சென்னையில பார்க் டவுன்ல இருக்கு. அந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது பக்கத்துல அப்படின்னு வச்சுக்கலாம். பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் தெரியும், பூக்கடை காவல் நிலையம். அதுக்கு பக்கத்துலதான், அதுக்கு கொஞ்சம் பின்னால வரும் அந்த இது கந்தசாமி திருக்கோயில், அதுதான் கந்த கோட்டம் என்று சொல்லப்படும். அதுல என்ன சொல்றார் பாருங்க, சென்னையில் தரமேவு சென்னையில். முதல் பாடல்ல என்ன சொல்றார் தெரியுமா? தருங்கு தரு தரங்கிறார். தருனா என்ன அர்த்தம்? மரங்கள். ஒரு காலத்துல சென்னை வந்து ஒரு பூஞ்சோலையாக இருந்தது, ஏரிகள் நிறைந்த மாநகரமாக இருந்தது. இன்றைக்கு ஏரிகள் எல்லாம் சீட்டுக்கெட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி இருக்காங்க, அந்த மாதிரி நிலைமையிலதான் இருக்குது. அது நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அது இப்ப அண்மையில அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து பல ஏரிகள் தூர்க்கப்பட்டு அங்கே வீடுகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதுதான் வெள்ள அதீத மழை காலத்தில் சென்னையில் வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் என்று இப்பொழுது நினைக்கிறார்கள். பற்றி இருக்கும் கிளைகளை விட்டு விட்டு மதியினை நினைக்கலாமா? நினைத்து பாருங்கள், ஒரு கிளைய பற்றிக்கிட்டு இருக்கோம், கீழே விழுந்தா கால் ஒடியும் நமக்கு தெரியும்ல, தெரிஞ்சே கையை விட்டோம்னா அப்படித்தான் ஆயிருக்கு. நினைத்து அதனாலதான் இயற்கை நம்மை சோதிக்கிறது. அப்புறம் வெள்ளம் வந்துடுது, வெள்ளம் வந்துட்டு சொல்லி என்னதுக்கு? வெள்ளம் வெள்ளத்துக்கு உரிய வழி இடத்தை கொடுக்காமல் அதிலே வீட்டை கட்டி விட்டால் அந்த வீடு வீட்டுக்குள்ளதான் அந்த வெள்ளம் போகும். அதுதான் இன்றைய நிலைமை. வள்ளுவர் சொல்றார் பாருங்க, தரமேது சென்னையில், தரமான மக்கள் வாழக்கூடிய மாநகரம் இது. தரம் என்பது மக்களை மட்டும் இந்த குழந்தை, தரமான உயிர்கள், தரமான ஒரு நாகரிகம். அப்படி தரமேது, தரம் என்றால் குவாலிட்டி, எல்லாத்திலையும் அனைத்துலும் சிறந்த நன்மக்கள் வாழ்கின்ற தரமேது சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே. என்ன அருமையா சொல்றாங்க, வளர் தலம்ங்கிறார். நீங்க வள்ளலாற்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த ஆளுமை வளர்ச்சி பயிலரங்கத்துக்கு வள்ளலார் பாடலை நீங்க நிறைய மேற்கோள் காட்டலாம். அவ்வளவு பாடல்கள் இருக்கு. இதுல என்ன சொல்றாரு, என்ன எனக்கு கொஞ்சம் ஒவ்வொன்னா பாருங்க. தரம் மேவு, சரி, தரமேவு சென்னை, வளமான தரமான நல்ல சூழல் உள்ள மாநகரம், மாநிலத்தின் தலைநகரம் சென்னை. அதுல எப்படி இருக்குது? வளர் தலம் ஓங்கு, வளர் தலம்ங்கிறார். அந்த அந்த திருத்தலம், திருத்தலம்னா கந்தகோட்டம் மட்டுமில்லை, அந்த கந்தகோட்டம் இருக்கின்ற சென்னை மாநகரம் தொடர்ந்து வளர்ந்தோங்கி கொண்டிருக்கும். வளர் தலம் ஓங்கு கந்த வேளே, இந்த மாநகரம் நலத்தோடும் வளத்தோடும் புத்து உணர்வோடும் புத்தெழுச்சியோடும் திகழ்வதற்கு கந்த கடவுளே நீ சொந்த சொந்த கடவுளாக இருந்து அதற்கு அருள் புரிய வேண்டும். தரமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளே. கந்த வேள் அப்படிங்கிற நினைத்து பாருங்கள், வேள் என்றாலே என்ன? வேல்ங்கிறது சாதாரண இல்லு, அதுதான் ஈட்டி கையில வச்சிருக்காரு வேல். இந்த வேல் ஆன்றது, கூர்மையானது, நீளமானது, அகன்றது, அதெல்லாம் வேலுக்குரிய பெருமை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, பாலும் தேனும் ஊனுக்குருதி, வேலும் மயிலும் உயிர்க்குருதி, பாரதி பாட்டு நாட்டுக்குருதிங்களாம். அது போல இங்க பாருங்க, கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளே. அடுத்தவரை நீங்க பார்க்கணும், தன்முக துய்யமணி. ஆறுமுக பெருமானின் முகம் எப்படி இருக்குமா? குளிர்ச்சியா இருக்குமா? எப்படி நிலவை பார்த்தால் நாம் எப்படி மகிழ்ச்சி அடைவோம்? காலை கதிரவனை பார்க்கலாம்,
மத்தியான கதிரவனை பார்க்க முடியுமா? வேறு பார்த்தீங்களா, கண்ணை சுட்டு எரிச்சிடும். ஆனா இம்மாலையில நிலவை போய் பார்த்து, நிலவும் நிலவும் ஒரு பெண்ணாகின்னு வர்ணிச்சு பாடுற மாதிரிதான். ஆக நிலவை பார்க்கிறது நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன். ஏன்? அது குளிர்ச்சியை நமக்கு தருகின்றது. இங்க பாருங்க, தன்முக துய்யமணி, தன்முகம் குளிர்ச்சி மிகுந்த புன்னகை பூத்த முகத்தோடு பொலிகின்ற ப்ளீஸ் மைக்க மியூட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள பேசிக்கங்க. பேச்சின் போது இடையில பேசக்கூடாது யாரும். தன்முக துய்யமணி உன்முக சைவமணி, புறமுகம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. எப்படி இருக்கு? குளிர்ச்சி மிகுந்த புன்னகை தவழ்ந்த முகம், எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற முகமாக இருக்கின்றது. உன்முக சைவமணிங்கிறார், அக நோக்கு. உன்முகம் உள்ள அகமணம், உன்முகம் உன்முக சைவமணிங்கிறார். சைவமணி என்ன? அன்பே சிவம். சிவாய நம என்று இடையரா சிந்தனை செய்வோமே சதா. சிவாய நம என்று அபாயம் ஒரு நாளும் இல்லை, மத மனம் அடங்க சேரவாரீர் உலகீர். சிவாய நம என்று. இதுவும் பெரிய பாடல், காலங்கிறது நிறைவு செய்யற இன்னும் ரெண்டு ஸ்டான்ஸா இருக்கு, நேரம் ஆயிடும். ஆக தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. சண்முகம்னா என்ன அர்த்தம்? ஒளிமிக்க கண். இன்னொன்னு சன்னா ஆறுன்னு அர்த்தம். ஆறு முகங்களை உடைய ஆறுமுக பெருமானே சண்முக தெய்வமணியேங்கிறார். தெய்வம் மணி, தெய்வம் அணி. எது? மாலை. தெய்வ மணி மாலைங்கிறார். எது? இந்த பாடல பாடல. இது ரெண்டாவது பாடல், தெய்வ மணி மாலை. எந்த தெய்வத்துக்கு? ஆறுமுக பெருமானுக்கு மணிமாலையாக எது? சொல் மாலை. 31 பாடல்கள். சரி, அணிமாலை மலர்களால் சூழப்பட்ட அணியை போன்று இந்த மாலையை அணிவிக்கிறார். அதுதான் தெய்வ மணி மாலை, தெய்வம் அணி மாலை. இது இரண்டாவது பாடல். ஆக தீயவர் எப்படிப்பட்டவர்? நிறைய சொல்லிட்டோம், ரொம்ப நேரம் சொல்லிட்டோம். அந்த தீயவர் தொடர்பு அறுவிட்டால் நல்லவர்கள் நாட்டில் மிகுவார்கள். அந்த நல்லவர்கள் நாட்டில், அதனாலதான் எங்க தாய் குரு இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் தவத்திலேயே சொல்லுவாரு, உலக மக்கள் எல்லாம் நன்மக்களாகுக, நன்மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகளாகுக, சன்மார்க்கிகளெல்லாம் நினைத்த நலம் பெற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அது மூணு தடவை சொல்வார், ஒரு தடவை இல்லை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மூன்று தடவை சொல்வார். கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலர்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்று தாரக மந்திரத்தை நம் தாய்குரு அவர்கள் உதிப்பார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பர்களே, எல்லாமே நம்மால் நடக்கவில்லை, நம்மை இயக்கிக் கொண்டிருப்பவன் இறைவன் என்கிற அந்த ஒரு சிந்தனை இருந்துவிட்டால், நாம் எப்பொழுதுமே உகார சிகாரத்திலிருந்து சகஜ நிலை தவத்தில் இருந்தால் எண்ணியது ஈடேறும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பார் மகாகவி பாரதியார். ஆக அதெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இந்த தெய்வமணி மாலையின் இரண்டாவது பாடலை இத்துடன் நிறைவு செய்கிறோம். ஆக கயவரை தீயவர் தொடர்பை அறுத்து அறுத்த தூயவர் யார்? ஆறுமுக பெருமான். அதை நமக்கு அடையாளம் காட்டியவர் யார்? அருள் பிரகாச வள்ளலார். தீயவர் தொடர்பு அறுக்கும் தூயவர் ஆறுமுக பெருமான். அவரை நமக்கு அடையாளம் காட்டியவர் வள்ளல் பெருமான். ஆக என்று சொல்லி அடுத்த வாரம் வருகிற திங்கட்கிழமை அன்று
மனத்தை அடக்கும் மயிலவன். யார் மனம்? அது அடுத்த வாரத்தில் கேட்டு மகிழலாம். மனத்தை அடக்கும் மயிலவன் மூன்றாவது பாடலின் விளக்கத்தை வருகின்ற திங்கட்கிழமை அன்று மாலை 6:30 கேட்டு மகிழலாம். அன்ப மெய்யன்பர்கள், மீண்டும் வருகிற திங்கட்கிழமை என்று மறவாது வாருங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வினை பொறுமையோடு கேட்ட உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். உங்கள் கருத்தையும் பதிவிடுங்கள். உங்கள் கருத்து இன்னும் இந்த பொழிவினை சிறப்பாக செய்வதற்கு துணை செய்வதாகவும் தூண்டுகோலாகவும் இருக்கும் என்று சொல்லி உங்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பே சிவம், அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா நம்ம குமாரவேல் ஐயா அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னை இங்கே அறிமுகப்படுத்திய அனைத்து அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகள். என்னுடைய அழைப்பிற்கு இணங்கி வருகிற ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்ற கோபாலன் அவர்கள், முனைவர் பெரியசாமி அவர்கள், அவர் பெரம்பலூர்லேருந்து இணைந்திருக்கிறார், ஹிந்தியில் ஹிந்தி மொழி வல்லுனர், பாரதியார் பற்றி மணிக்கணக்கில் பேசுவதில் வல்லுனர், இப்படி பல அன்பர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான நன்றியை. சதீஷ்குமார்லாம் இருக்காரு, சென்னையில் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆகிய 12 மேற்பட்ட அன்பர்கள், 6 பன்னிரு கண்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல 12 நேயர்கள் இதை கேட்டிருக்கீங்க. இன்னும் பலரும் கேட்பதற்கு உரிய வாய்ப்பினை யூடியூப் மூலமாக அவர்கள் அதை அப்லோடு பண்ணும்போது இன்னும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், அகில உலகம் முழுவதும் கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். அன்பே சிவம். என்ன கோபாலன் சார், ரொம்ப நல்லா இருந்தது, இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுல வந்து இந்த தீயவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலத்திலயும் அப்படித்தான் பண்றது. பல பெரிய மனுஷங்களுடைய பசங்க எல்லாம் எப்படி கட்டு போறாங்கன்னு தெரியறது. அந்த சங்காத் சஞ்சாயத்தே காமா காமாத்வாதி ஒரு வரிசையா போடுறார். அந்த தீயவர்களுடைய இணக்கத்தினால்தான் இந்த வந்து ஆசையே வருது அதுல இருந்து, அது மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இதுல எனக்கு நோட் பண்றது என்னன்னா, தரமேறு சென்னை அப்படிங்கிறாரு அவரு. அந்த காலத்துல தரம் ஏறிக்கொண்டே இருந்தது சென்னையில, இப்பவும் தீயவர்கள் தான் இப்பவும் இருக்கணும். சோ அது மாதிரி நம்ம படிச்சாலாவது இருக்கும், நம்ம இந்த மாதிரி வள்ளலார் பாட்டை பாடினாலாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. இல்ல இன்னும் நீங்க வேடிக்கை என்னன்னா, 31 பாடலையும் 31 விதமா சொல்லுவாரு சென்னை மாநகரத்தை. இப்ப இது தரமேவும் பாரு, அப்புறம் பழமுதிர் பழமேவும் பாரு, அதாவது நிறைய வெரைட்டியா சொல்லுவோம், எதுலயும் ரிப்பீட் கிடையாது வள்ளலாட்ட. என்ன இப்ப பெரியசாமி சார் ஏதோ சொல்ல வந்தீங்களே, பெரியசாமி பேசுங்க. ஹிந்தி ஆசிரியர் ஆர்டிபி மனோகரன் எதுவும் பேசுறாங்களா? சதீஷ்குமார், பெரியசாமி சார் சொல்லுங்க, உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, பேசலாம். மிக சிறப்பான பொழிவு இது. ஆன்மீகத்தில வந்து நீங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்கும். மிக மிக அருமையான ஒரு பொழிவு எனக்கு இன்று கேட்டதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இந்த தொடர்ந்து நாம் ஆன்மீகத்தில் இணைவோம். இல்ல, இது ஆன்மீக சொற்பொழிவு தான், இதுல மாற்றே கிடையாது, இது ஆன்மீக சொற்பொழிவுதான். ஆன்மீக சொற்பொழிவு ஐயா அடிக்கடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்ன தாழ்மையான வேண்டு. ஆனா ஒண்ணு உங்களுக்கு தகவல் தெரியுமா, என்னுடைய முதல் பொழிவே திருப்பூர்ல பத்தி தான், 1974 விநாயகர் கோயில்ல திருப்பூர் பற்றி முதல் பேச்சு. நான் வந்து எனக்கு 21 வயசு அப்ப முதல் பேச்சு. நீங்க வைத்திருக்க பேரும் அவருதானே சொல்லிட்டு, அவரு வந்து வள்ளலார் 8 பேருங்க, 21 வயதுல முருகன் தானே, அவரோட நீ வந்து சேர்ந்தீங்க, மகிழ்ச்சி. நன்றிங்க. சரி, சந்திக்கலாம். அன்பே சிவம் அனைவருக்கும், அன்பே சிவம் கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் அன்பே சிவம். குமாரசாமி, குமாரசாமி, அன்பே சிவங்கய்யா, அன்பே சிவம்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பையன்பர்களே, இதுவரை நமக்கு தெய்வமணி மாலையில் வருகின்ற பாடல்களை நமக்கு சிறப்பாக எடுத்து கூறி அதில் இன்றைய தினம் தீயவர்களினுடைய நட்பை எவ்வாறு விளக்குவது என்று இளம் வயதிலே ஒரு 8 வயதிலே நமது வள்ளல் பெருமான் அவர்கள் இயற்றிய இந்த தெலுங்கில் பாடலை நமக்கு ஐயா அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இன்றைய சச்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு ஞான விடியலில் அதிகாலை தியானத்துடன் அனைவரும் ஒன்றாக சங்கமிப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, உலக மக்கள் எல்லாம் நன்மக்களாகுக, நன்மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகளாகுக, சன்மார்க்கிகள் எல்லாம் நினைத்த நலம் பெற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலர்ப்பதம் வாழ்க வாழ்க வாழ்க, அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். திருப்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சங்கர பரமஹம்ச பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருளார்ந்த திருவள்ளுநாத பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இந்நிலா கோடி சித்தர் பெருமான்களின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். பரிபூர்ண நிறைவு அன்பே சிவம்.